வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு பார்க்க தமிழ் எத் கிரியேஷன் சேனல்னா உங்க ஹரிபிரசாத். இப்போதைக்கு மார்பிஎஸ் படத்தை ஜனவரி மாசத்துல இருந்து மறுபடியும் ஏப்ரல் மாசத்துக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இதோட இந்த படத்தை 7வது டைம் டிலே பண்றாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள கண்டிப்பா நம்ம எல்லாம் கிளவன் ஆயிடுவோம் நினைக்கிறேன். இப்போதைக்கு இந்த படத்தை எதுக்காக மறுபடியும் டிலே பண்ணாங்க அப்படின்னு எந்த ஒரு ரீசனையும் சோனி ரிவீல் பண்ணல. இதுக்கு பெருசா இன்சைடர்ஸ் என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, ஒமிக்ரான் வேரியன்ட் இப்ப வேகமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது. இந்த மாசம் அந்த அளவுக்கு பெருசா ஸ்ப்ரெட் ஆகலினாலும் அடுத்து பிப்ரவரி மாசம் கொஞ்சம் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு. இப்ப ஜனவரி எண்ட்ல தான மார்பிஎஸ் படம் ரிலீஸ் ஆகுது. அதனால அந்த ஒமிக்ரான் ஸ்ப்ரெட் இந்த படத்தை பயங்கரமா அஃபெக்ட் பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு ரீசனால டிலே பண்ணிட்டதா சொல்றாங்க. ஆனா ஃபேன்ஸ் எல்லாருமே மார்பிஎஸ் படத்துல சில ரீஷூட்ஸ் இருக்க போகுது, அதனால தான் படத்தை டிலே பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அண்ட் ஈவன் இப்போதைக்கு மார்பிஎஸ் படம் எந்த யூனிவர்சல் நடக்குது அப்படிங்கிறது கிளியரா தெரியல. நாம கூட ரீசெண்டா ஒரு வீடியோல மார்பிஎஸ் படம் மேபி ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன் யூனிவர்சல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தோம்ல. அது மூலியமா ஆண்ட்ரூ கார்ஃபீல்டோட அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 படம் சப்போஸ் வர பட்சத்தில் அதுக்கு ஏதாவது ஒரு லீட் அப் கூட இந்த மார்பிஎஸ் படத்துல கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தேன். அந்த தியரி தான் ஃபேன்ஸ் எல்லாருமே மோஸ்டா பேசிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த தியரி உண்மையாகிறதுக்கு இப்போதைக்கு சான்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இப்போதைக்கு ரீஷூட் பண்றதுக்காக தான் மார்பிஎஸ் படத்தை டிலே பண்ணிருக்காங்களா அப்படின்னு நமக்கு கன்ஃபார்மா தெரியல. பட் இப்போதைக்கு டிலே பண்ணிருக்காங்கல்ல, இன்னும் 2 மாசம் டைம் இருக்கு. அந்த டைமுக்குள்ள கண்டிப்பா ரீஷூட்ஸ் நிறையவே பண்ணலாம். அதனால ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன் இந்த படத்துக்குள்ள கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் நிறைய பேர் இப்ப ட்விட்டர்ல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஃபேன்ஸ் கேட்டு பெருசா எந்த ஒரு யூஸும் இல்ல. அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 படத்தை எடுங்க அப்படின்னு ஃபேன்ஸ் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் மேபி சோனி கிட்ட தெரியப்படுத்தலாம். பட் இந்த படத்துல நீங்க ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன் கொண்டு வரணும் அப்படின்னு ஃபேன் சொல்லிட்டா உடனே அந்த விஷயத்த படத்துல சோனி கொண்டு வரணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்ல. ஆனா சப்போஸ் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன் வச்சு அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 அப்படின்னு ஒரு படத்தை எடுக்கலாம்னு சோனி ஆல்ரெடி முடிவு பண்ணிருந்தாங்கன்னா, ஆல்ரெடி பேசின தியரி பிரகாரம் மார்பிஎஸ் படம் அமேசிங் ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ்ல தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா, வெனம் கேரக்டர் ஈஸியா மார்பிஎஸ் யூனிவர்ஸ்ல கொண்டு வந்து வெனமுக்கும் ஸ்பைடர்மேனுக்கும் சண்டை நடக்கிற மாதிரி அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 அப்படின்னு ஈஸியா இன்னொரு படத்தை கொடுக்க முடியும். பட் இப்போ வரைக்குமே அந்த மாதிரி ஒரு பிளான் சோனி வச்சிருக்காங்களா அப்படின்னு கிளியரா தெரியல. பட் இந்த மாதிரி ஒரு பிளான்ல இருந்தாங்கன்னா மார்பிஎஸ் படம் மூலமா ஈஸியா அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 படத்தை அவங்களால பில்ட் பண்ண முடியும். பட் எப்படி பண்ண போறாங்க அப்படின்னு இப்போதைக்கு கிளியரா தெரியல. அண்ட் மெயினா மார்பிஎஸ் படத்திலேயே ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேனை கொண்டு வரத விட போஸ்ட் கிரெடிட் சீன்ல அவரை கொண்டு வரது இன்னும் பெட்டரா இருக்கும். அண்ட் இதுக்கு முன்னாடி சில மார்வல் படங்களோட போஸ்ட் கிரெடிட் சீன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி எல்லாம் கூட ஷூட் பண்ணிருக்காங்க. இப்ப படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 2 மாசம் டைம் இருக்கு. அதுக்குள்ள ஈஸியாவே ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேனை வச்சு ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் அவங்களால ஷூட் பண்ண முடியும். இப்போதைக்கு படம் டிலே ஆயிருக்கனால போஸ்ட் கிரெடிட்ஸ் இல்ல ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேனை மேபி நீங்க எதிர்பார்க்கலாம். பட் இந்த விஷயத்த எல்லாத்தையுமே சோனி நினைச்சு பண்ணாதான் உண்டு. ஃபேன்ஸ் கேட்ட எந்த யூஸும் கிடையாது. வெயிட் பண்ணி பார்ப்போம் பண்றாங்களா இல்லையான்னு. அடுத்து இன்னொரு சின்ன மார்வல் அப்டேட் இருக்கு. தோர் 11 தண்டர் படத்தோட ப்ரோமோ ஆர்ட் பாத்தீங்கன்னா நிறைய ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல நம்ம ஜெயின் ஃபாஸ்டரோட லேடி தோரோட லுக்கும் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம தோரோட ஃபர்ஸ்ட் லுக்கோட டிசைனும் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் மெயினா நம்ம தோரோட காஸ்டியூம் வேற லெவல் தாறுமாறா இருக்கு. படத்துலயும் ரொம்ப வெறித்தனமா தான் இருக்கும். லேடி தோர் லுக்கும் அந்த அளவுக்கு சலச்சது இல்ல. அதுவும் பாக்குறதுக்கு வேற லெவல்ல தான் இருக்கு. காமிக்கு அக்யூரேட்டா இருக்க மாதிரியே ஒரு டிசைனை சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க. படத்துல இன்னும் இது பார்க்க பெட்டரா தான் இருக்கும். அடுத்து வல்கைரியோட ஒரு சின்ன செட் போட்டோ லீக் ஆயிருக்கு. அந்த செட் போட்டோலயே பாத்தீங்கன்னா வல்கைரியும் தோரோட காஸ்டியூம் டிசைன் இருக்க மாதிரியே ஒரு காஸ்டியூமா அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இது மூலியமா ஒரு சின்ன விஷயத்த நம்ம கிட்ட சொல்ல வராங்க. நம்ம வல்கைரி பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் வல்கைரி கிடையாது. அவங்க இப்போதைக்கு நியூ ஆஸ்கார்டோட கிங்கா இருக்காங்க. நம்ம வல்கைரியா இருக்கிற சமயத்துல அவங்க வல்கைரி காஸ்டியூம் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. இப்போதைக்கு ஆஸ்கார்டுக்கு கிங்கா இருக்க சமயத்துல நம்ம தோர் ஓடின் இவங்கெல்லாம் யூஸ் பண்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு காஸ்டியூமை மேபி அவங்க யூஸ் பண்ணிருக்கலாம். தோர் 11 தண்டர் படத்திலேயே இட்டிரி கேரக்டர் வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. படத்தோட காஸ்ட் லிஸ்ட்ல பீட்டர் டிங்லேஜும் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. 100% கன்ஃபார்ம்னு தெரியல. பட் இட்டிரி கேரக்டர் இந்த படத்துக்கு முக்கியமான ஒரு ரீசனுக்கு தேவை. எந்த ரீசனுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப மியால்மர் ஹேமர் ஜெயின் ஃபாஸ்டருக்கு கிடைக்க போகுது. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன சில போஸ்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மியால்மர் ஹேமர் லைட்டா கிராக் ஆன மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ இப்போதைக்கு ஒரு குட்டி தியரி போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி தோர் ராக்னராக் படத்துல எல்லா மியால்மர் ஹேமரை பிரேக் பண்ணாங்கல, அந்த ஹேமரை திருப்பி ஒட்ட வச்சு தான் ஜெயின் ஃபாஸ்டர் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு. ஆனா அந்த ஹேமரை ஒட்ட வைக்கிறதுக்கு கண்டிப்பா இத்திரி மாதிரியான கேரக்டர் தேவைப்படும். ஆல்ரெடி உடஞ்சு போன மியால்மர் ஹேமர் அதோட பீசஸ் எல்லாம் நம்ம தோர் இத்திரி கிட்ட எடுத்துட்டு போயிட்டு கூட அதுக்கப்புறம் அவரோட ஹெல்ப் மூலியமா அந்த ஹேமரை ரெடி பண்ணிருக்கலாம். அதுக்கப்புறம் ஜெயின் ஃபாஸ்டர் அந்த ஹேமரை யூஸ் பண்ற மாதிரி கூட படத்துல காமிக்கலாம். இந்த மாதிரி இருக்க பட்சத்துல கண்டிப்பா இத்திரி கேரக்டர் இந்த படத்துல அப்பியர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சோ பொறுமையா வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோல சொன்ன அப்டேட்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல அடுத்து உங்களை மீட் பண்றது வரைக்கும் நான் உங்க ஹரிபிரசாத். இது உங்க தமிழர் கிரியேஷன் சேனல். டாடா. We'll be right back.